இன்னைக்கு 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்த ஆள். ஐக்கி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ரெண்டு பெரிய ஹீரோஸ் இருந்தாங்க, சிவாஜி எம்ஜிஆர், அதுக்கடுத்து ரஜினி கமல், இப்போ விஜய் அஜித். நம்ம தலையை பத்தி தாங்க இப்ப பார்க்க போறோம். இளைஞர்களா இருக்கீங்க, படிக்கிறவங்க நல்லா படிக்கணும், வேலைக்கு போறவங்க இன்னும் கடுமையா உழைக்கணும், ரசிகர்களா இருங்க, ரசிகர்களா மட்டும் இருக்காங்க. I wish them good health, happiness and prosperity always. உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்னு கேட்டா பெரும்பாலானவங்க சொல்றது நான் தல ஃபேன் தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, அதுவும் இல்லாமல் நம்ம தலை என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட தன்னோட 20 வயசுலேயே தமிழ் சினிமாவுக்குள்ள வந்திருக்கிறாரு. சும்மாலாம் வரல, ஏன்னா ஏகப்பட்ட இது அடி இதெல்லாம் வாங்கி இப்போ வந்து கடத்த ஒரு 22 வருஷமா ஒரு பெரிய ஒரு ஆக்டராக இன்ன வரைக்கும் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக தான் சொல்கிறேன். சில ஹீரோக்கள் அவங்களோட அப்பா ப்ரொடியூசராக இருக்கலாம், இல்லை டைரக்டராக இருக்கலாம், அதை வச்சு பேக்ரவுண்டில் இருந்து அவங்க சினி ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் நம்ம தலை அவருக்கு கிடைச்ச சின்ன சின்ன சான்ஸை வச்சு இப்போ நம்ம முன்னாடி தலையாக நிற்கிறாரு. ஆமாம், அதுவும் இல்லாமல் நம்ம தலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு சில ஆக்டர்லாம் இல்லைப்பா எனக்கு இந்த ஹீரோயின் தான் இருக்கணும், இல்லைனா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தலை என்னென்னா, இந்த ஹீரோனா சரிங்க பிரச்சனை இல்லை, நான் வந்து நடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தினியும் சொல்வாராம். ஸோ அந்த விஷயம் வந்து எல்லா டேரக்டர்ஸ் மத்தியிலையும் எல்லா ப்ரொடியூசர் மத்தியிலையும் அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தலை ரொம்பவே எளிமையானவருங்க. பொது இடத்துல மக்களுக்கு என்ன ரூல்ஸோ அதை தான் அவரும் ஃபாலோ பண்ணுறாரு. சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஓட்டு போடுறதுல கூட பாருங்களேன், மக்களோட மக்களாக லைனில் நின்று தாங்க ஓட்டு போட்டிருக்காரு. நீங்களும் கேட்கலாம், ஏன்டா வேறு ஆக்டர்ஸ் யாரும் வந்து இப்படி வந்து நேரில் வந்து போடுறது இல்லையா, ஓட்டுலாம் போடுறது இல்லையா, மக்களோட மக்களாக இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் இப்போ வந்து தலை வந்து இந்த ஓட்டு போட ஆரம்பிக்கலன்னா, நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து வந்து நேரில் வந்து ஓட்டு போட ஆரம்பித்தாங்க, மக்களோட மக்களாக இருக்க ஆரம்பித்தாங்க அப்படின்றது ஒரு உண்மையும் கூட தான். நம்ம தலை சினிமாவில் மட்டும் ஹீரோ கிடையாதுங்க, ரியல் லைஃப்லேயும் அவர் ஹீரோ தான். அவரோட பெரும்பாலான படத்தில் அவர் டூப் இல்லாமல் தன்னோட ஆக்ட் எல்லாமே அவரே ஓனாகவே நடிச்சிருக்காருங்க. அதனால நிறைய ஆக்சிடென்ட் கூட நடந்திருக்கு, உங்களுக்கு கூட தெரியுமே. ஆமாங்க, அந்த விவேகம் படத்தில் கூட இந்த டைமில் அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அப்படி இருக்கிற உடல் கண்டிஷனில் சிக்ஸ் பேக் வந்து வச்சுருப்பாரு. ஸோ இந்த விஷயம் என்னென்னா, இப்போ இருக்க ஆக்டர்ஸ் எல்லாருமே சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, யங் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸு. ஸோ இவர் வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா, அவரோட அந்த கடின உழைப்பை வந்து காட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்ன வரைக்கும் அதை பற்றி நம்ம ஃபேன்ஸாக இருக்கட்டும், மற்ற ஆக்டர்ஸாக இருக்கட்டும், சார் செம்ம தலை சமதானே அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரோ இல்லையோ, துக்க நிகழ்ச்சியில் கண்டிப்பாக அவர் இருப்பாருங்க. ஆமாம், அந்த சொல்லுவாங்கள்ல, நல்லதில் கலந்துக்கலாம்னாலும் கெட்டதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் அவர் நல்ல மனுஷனாக வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதுவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஆத்திச்சூடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம தமிழில், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்னோடய வாழ்க்கையை நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூவில் ஒரு சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாலே லைஃப்பில் நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நம்ம தலை எப்போவுமே தலை தாங்க. ஸோ நம்ம தலை அஜித் பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்னும் நம்ம வந்து ஒரு 2-3 புக்கு எழுதலாம், 2-3 ஏகப்பட்ட புக்கு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் வந்து தலையை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கே நிறையா தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து தலை ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய், தேங்க்யூ. அதனால லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிட்டே.